கொரோனா தொற்று தொடர்பான ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட தனியார் ஆய்வகங்கள் கூடுதல் கட்டணம் பெறுவதாக புகார் வந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக 1-8-0-0-4-2-5-3-9-9-3 மற்றும் 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் 24 மணி நேரமும் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டணம் குறைப்பு தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் முன்கள பணியாளர்களுக்கு முகக்கவசம் மற்றும் முகஷீல்டுகளை வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தில் 1,70,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் நிலவிய ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க 76,000 கிலோ லிட்டர் திரவ ஆக்சிஜன் பிற மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் கொரோனா தொற்று காரணமாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களை மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ உதவிகளை அவர் பார்வையிட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார பணிகளையும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். விழுப்புரத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஊரடங்கு உத்தரவை மீறி பொருட்களை ஏற்றிச் சென்ற 3 ஆட்டோக்களை பறிமுதல் செய்துள்ளனர். 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களிடம் அபராதம் வசூலித்தனர். புதுக்கோட்டையில் ஊரடங்கு உத்தரவை மீறி திறந்து வைக்கப்பட்டுள்ள 3 கடைகளுக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். புதிய பேருந்து நிலையம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்தனர். சீல் வைக்கப்பட்ட உரிமையாளர்களுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பழனி சண்முகபுரத்தைச் சேர்ந்த சுந்தரி என்ற 78 வயது மூதாட்டி தனது குடும்ப ஓய்வூதியத்திலிருந்து தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதிக்கு 20,000 ரூபாய் வழங்கியுள்ளார். இதற்கான காசோலையை வட்டாட்சியர் வடிவேல் முருகனிடம் அவர் வழங்கினார். இவரது கணவர் மறைந்த பாலச்சந்திரன் கல்லூரி கல்வித்துறை துணை இயக்குநராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவல்லிபுத்தூரை சேர்ந்த மகாலட்சுமி என்ற 11 வயது மாணவி தனது பிறந்தநாள் பரிசாக அரசு மருத்துவமனைக்கு நவீன தானியங்கி ஆக்சிஜன் செருவூட்டியை வழங்கியுள்ளார். 6ஆம் வகுப்பு படித்து வரும் அவர் சுமார் 88,000 ரூபாய் மதிப்பிலான காற்றிலிருந்து ஆக்சிஜனை மட்டும் பிரித்தெடுக்கும் கருவியை மருத்துவர்களிடம் வழங்கினார். முதல்வர் நிவாரண நிதிக்கு அனைத்து தரப்பினரும் உதவ வேண்டும் என்ற அழைப்பை ஏற்று தனது பெற்றோரின் ஆலோசனையுடன் இந்த கருவியை அவர் வழங்கியுள்ளார். இந்தியா 2.5 மெட்ரிக் டன் எடையுள்ள பங்கனப்பள்ளி மற்றும் ஸ்வர்ணரேகா ரக மாம்பழங்களை தென்கொரியாவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. புவிசார் குறியீடு சான்றிதழ் பெற்ற இந்த மாம்பழங்கள் ஆந்திர மாநிலத்தின் கிருஷ்ணா மற்றும் சித்தூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டவையாகும். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது.